ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். டீனருக்கு போகிறோம். அங்கே போகிற இடத்துல வந்து பொண்ணு வந்து பிருந்தா வந்து ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு பேக் வேணும்னு சொன்னால், அப்படியே வந்து வேலையை முடிச்சுட்டு அப்படியே அங்கே ஏதாவது ஒரு கடையில் போய் பார்த்து பேக் எதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறோம். என்ன பிருந்தா சொல்லு. ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிற மாதிரி பேக் தான். மதிய சரியான சாப்பாடு, மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியலாம் நல்லா ஒரு வெட்டு வெட்டியாச்சு. நல்லா அப்படியே கண்ணு சொக்குது. அங்கே போய் சேர்றதுக்குள்ளார, டீனர் போகிறதுக்குள்ளார ஒரு தூக்கம் போட்டு இருந்தால் ஜம்முன்னு இருக்கும். ஒரு தூக்கம் போட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும். சரி, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். எங்கே போகிறோன்னு சொல்லி காட்டுறேன். சொல்லு பிருந்தா, நீனே சொல்லு. அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போய் பார்க்கலாம். ரொம்ப வெயில் இப்போயே ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஜனவரி மாதம்தான். பாருங்க எப்படி அடிக்குது வெயில் பாருங்க. சரியான வெயிலாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? வேளச்சேரியா? இது எந்த ஏரியா? மடிப்பாக்கத்தில் இருக்கிறோம். இன்னும் 1 hour ஆகுமா போகிறதுக்கு? 1 hour ஆகும். ஏன் 2:45 ஆகுது. நல்லா ஒரு தூக்கம் போட்டு எழுந்திருக்கலாம். அங்கே போய் காட்டலாம். அங்கே போய் பார்க்கலாம். டிஃபார் ஷாப் எங்கே இருக்குன்னா, போத்தீஸ்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா போத்தீஸ் தாண்டி சென்னை சில்க்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் இருக்குது. அதிலேருந்து நெக்ஸ்ட்டு லெஃப்ட் கட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா உள்ளே வந்து பாலு ஜுவல்லர்ஸ் இருக்குது. பாலு ஜுவல்லர்ஸ்லேருந்து 2 கடை தள்ளி தான் டிஃபா ஷாப் இருக்குது. டிஃபாவோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. டிஃபா பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற கேர்ள்ஸுக்குனாலும் சரி, ஆஃபீஸ் போகிற கேர்ள்ஸுனாலும் சரி, உமன்ஸுனாலும் சரி, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஷாப் இது. இங்கே வந்து நம்ம வந்து 20 ரூபாய்க்கு கேட்டாலும் கிடைக்கும், 50 ரூபாய்க்கு கேட்டாலும் நமக்கு வந்து பொருள் கிடைக்கும், 200 ரூபாய்க்கும் கிடைக்கும், 500 ரூபாய்க்கும் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சீப்பாக இருக்கும், எல்லா ரேஞ்சிலையுமே இருக்கும். இப்போ இந்த தோடு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது வந்து 81 ரூபீஸ் தான். இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 25 ரூபாலேருந்து இருக்குது. நம்ம கூட வந்து பெரியவங்களாம் வருவாங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கடையில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த கடையில் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கும் வந்துட்டு பெரியவங்களையும் நீங்கள் உட்கார வச்சிடலாம். நீங்கள் உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். தேடுற பொருள் எல்லாமே, வாங்குகிற பொருள் எல்லாமே வந்து ஒரே கடையிலே நீங்கள் எடுத்துடலாம். பேக்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது, தோடு அங்கே இருக்குது, அப்புறம் வந்து ரிங்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது, பிரேஸ்லெட் இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த தோடெல்லாம் எல்லாமே கம்மியான விலையில் தான் இருக்குது. நல்லா வெயிட்ல, நல்ல வெயிட்டான தோடும் இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸான தோடும் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளவு ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது பட்டு சாரி, ஹாஃப் சாரிக்கெலாம் வந்து இந்த மாதிரி பெரிய தோடெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காட்டன் சாரிக்கும் போடுற மாதிரி தோடுங்களும் இருக்குது. அதே மாதிரி ஜீன்ஸுக்கு போட்டுக்கலாம், அதுக்கும் ஏற்ற மாதிரி தோடுங்க இருக்குது. அப்புறம் சல்வா இருக்கலாம். அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஜீனுக்கெலாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பிருந்தா பாருங்க, சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தா, எதை எடுக்க எதை வைக்கன்னு தெரியாத அளவுக்கு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தா. கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா யூனிக் கலெக்ஷன்ஸாக தான் இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. இது பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்க ஜீன்லாம் போட்டிங்கன்னா போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு. விலையும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்லை. இது பாருங்க குட்டி ரிங்கு, அதில் சின்ன சின்னதாக வந்து பாசி வந்து தொங்க விட்டுருக்குறாங்க. சின்ன கடை தான், ஆனால் வந்து அவ்வளோ திங்ஸ் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு தோடுமே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய தோடு, ஆனால் வந்து 110 ரூபா தான். இது பாருங்கள் 87 ரூபா.
87. ரிங்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துச்சு. ஒரு ரேக் ஃபுல்லாகவே வந்து ரிங்ஸ் தான் வச்சுருந்தாங்க. தோடு தான் எக்கச்சக்கமாக இருந்துச்சு, கொட்டி கிடந்துச்சு. இந்த தோடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த தோடு பிருந்தா வாங்கினா போட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு, அழகாக இருக்குதுல்ல. ரேட்டு பாருங்கள், 81. பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த தோடில் பாருங்கள், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் வந்து 120 தான். நல்ல வெயிட்டாக இருந்துச்சு, இது ரொம்ப அழகாக இருக்குது. 120. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹேண்ட்பேக் செக்ஷனுக்கு வந்தாச்சு. எனக்கு எவ்வளோ ஹேண்ட்பேக்ஸ் இருந்தாலும் அந்த ஹேண்ட்பேக் பைத்தியம் போகவே போகாது. என் பையனும் பொண்ணு கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளோ ஹேண்ட்பேக் இருந்தாலும் உங்களுக்கு ஏமா இந்த ஹேண்ட்பேக் ஆசை மட்டும் போகவே மாட்டேங்குதுன்னு. இது பாருங்கள், எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குதுல, க்யூட்டாக இருக்குது. கையில் வச்சு கொண்டு போகலாம், கையில் பிடிச்சிட்டு கொண்டு போகலாம். ஜிப் பாருங்க, ஃபுல் ஜிப்பும் கொடுத்துருக்குறாங்க, அழகாக இருக்குது. எனக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டால் நான் உடனே வந்து ஹேண்ட்பேக் தான் வேணும்னு சொல்லி சொல்வேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் ஹேண்ட்பேக்கு. இதெல்லாம் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் மெட்டீரியல் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாமே வந்து இம்போர்ட்டட் தான். குட்டி ஹேண்ட்பேக்லேருந்து நல்லா பெருசாக பேபீஸ்க்கெலாம் வச்சு கொண்டு போகிற மாதிரியான ஹேண்ட்பேக்ஸ் வரைக்குமே இருக்குது. அழகாக க்யூட்டாக குட்டி குட்டியாக இருந்துச்சு ஹேண்ட்பேக்ஸு. இதெல்லாம் பாருங்கள், ஷைனிங் மெட்டீரியலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். கையில் வச்சு கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ரிசப்ஷனுக்கெலாம் போகிறோம் பார்த்திங்களா, அப்போ வந்து இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் கொண்டு போகலாம், கையில் வச்சு கொண்டு போகலாம். அவ்வளோ ஒர்க்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரேட் பாருங்கள், 1199. ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மொபைல் வச்சு கொண்டு போகலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது ஹேண்ட்பேக் உள்ளார. ஸ்லிங் பேக் தான், கையிலையும் பிடிச்சிக்கலாம், நம்ம வந்து இதுலேயும் போட்டுக்கலாம். நம்ம நல்ல வெயிட்டாக இருந்துச்சு ஹேண்ட்பேக்குமே. இது பாருங்கள், நல்ல ஒரு மெரூன் கலர், ப்ரௌன் கலர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம கையில் எடுத்துகிட்டு போனோம்னா அவ்வளோ ரிச் லுக்காக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர். இது ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு பேக் வாங்கணும்னு சொல்லி போயிட்டு, எனக்கு ஆஃபீஸ் பேக்லாம் எதுவும் வேண்டாமா, நான் இந்த குட்டி ஹேண்ட்பேக் ஏதாவது நான் எடுத்துக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் 2-3 எடுத்தா. இது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலருமே நல்ல ஒரு கிரே கலர், நல்லா இருந்துச்சு. வெயிட் பாருங்கள், 449. இது பாருங்க, நல்ல ஒரு கலர், இது நல்ல ஒரு ஒர்க்கு. இதில் ஹேண்ட்பேக்கில் கையில் வச்சுருந்தாலுமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல கலர். இதெல்லாம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நார்மல் பேகு, ஒரு வாட்டர் கேன் வச்சு கொண்டு போகிறதுக்கு, டவல் ஏதாவது வச்சு கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். 649. ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம். இது ஒரு நல்ல கலர், இது பிருந்தா வச்சுருக்கிறது. இந்த நான் வச்சுருக்க ப்ரௌன் கலர் வந்து நல்ல கலர், யூனிக்காக இருந்துச்சு. இது பிருந்தா வச்சுருக்கிறது வந்து 529. இந்த ஹேண்ட்பேக் கலர் நல்லா இருக்குல்ல, ப்ரௌன் கலரில் சாண்டல் கலர் பார்டர், சாண்டல் கலர் பார்டர் நல்லா இருக்குது. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஹேண்ட்பேக். ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் டீச்சர்ஸு, டிஃபன் பாக்ஸ், வாட்டர் கேன், அப்புறம் டவல், ஃபோனு எல்லாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். எத்தனை ஜிப் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம ஃபோன்லாம் நம்ம வச்சுக்கலாம். நல்லா இருக்குது அந்த ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக்லாம் வந்து சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த பிருந்தா வச்சுருக்கிற ஹேண்ட்பேக்குமே நல்லா இருக்குது. அவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு பேக்கில் பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு என்னமோ அந்த ஹேண்ட்பேக்லேயே தான் கண் இருந்துகிட்டே இருந்துச்சு.
எவ்வளோ ஆயிடு? 699. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி பேக் பேக், ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மாட்டி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டு அதை பின்னாடி மாட்டி விட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மேக்கப் பவுச். இது நம்ம ஊருக்கெலாம் இங்கேயாவது ட்ராவல் பண்ணும் போது நம்மளோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் ஒரே இதில் வச்சு மொத்தமாக ஒரே இதிலே பேக் பண்ணி கொண்டு போகலாம், மிஸ் ஆகாது, ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு பவுச் இருக்குது உள்ளார, எல்லாத்தையுமே வந்து நம்ம இதிலேயே வந்து செட் பண்ணி கொண்டு போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஆஃபீஸ்லாம் கொண்டு போகிற மாதிரி ஒரு காலேஜ் பேக் பார்த்தோம். இது வந்து லெதர் மெட்டீரியல் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள். இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பொண்ணுங்க போட்டு போனால் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரேட் பாருங்கள், 346. சூப்பராக இருக்குல்ல. ஸ்லிங் பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் திஃபாக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிருந்தா ஒரு பேக் எடுத்திருந்தா, நான் ஒரு பேக் எடுத்தேன். எந்த பேக் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் வந்து வச்சு இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இது நல்லா இருக்குதுன்னு. உண்மையாகவே சொல்கிறேன், எல்லா பேக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிருந்தா கையில் வச்சுருக்க கலர்லாம் வந்து செம கலர். இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம இந்த ஹேண்ட்பேக் கீழே வச்சாலும் கீழே தொலை தொலைன்னு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்கும், நல்லாயிருக்கும். இந்த ஹேண்ட்பேக் இது நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது பார்த்தீங்களா. இது வந்து 1449. இது பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. மற்ற ஹேண்ட்பேக்னால் பார்த்தீங்கன்னா சொலசொலன்னு இருக்கும், இது வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கிளச்சஸ் நிறையா இருந்தது, கிளச்சஸ் எல்லாமே நல்லா இருந்தது. லேடிஸ் வாட்ச் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது, ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருந்தது. சம்மர் வரப்போகுது, சன்கிளாஸஸ்லாம் நிறையா இருந்தது, அதில் வந்து நாங்கள் ரெண்டு எடுத்துக்கிட்டோம். இல்லைனா சென்னையில் வந்து இந்த வெயிலெலாம் வெளியே போகவே முடியாது. ஸ்டோல் மெட்டீரியல்லாம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. 299 ரேட்டு, நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு கிளாத்து. 299. மேக்கப் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க,
அதான் சொல்கிறேன்ல, கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அங்கே இருந்துச்சு. நீங்கள் இந்த ஒரு கடைக்கு போனீங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். வேறு வேறு கடைக்கு ஒவ்வொரு கடைக்கும் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு கடைக்கு போய் எல்லா திங்ஸுமே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். நீங்கள் ஹைலைட் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், வித் இதே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கப்பா நான் ஹைலைட் ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து எல்லா எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த புருவத்துக்கு வந்து லைட்டாக ஜிம் பண்ணவங்க, டார்க்காக ஜிம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இதில் ட்ரெஸ் இருக்கும். இது வந்து லைட்டாக ஜிம் பண்ணுறவங்களுக்கு, ஜஸ்ட் லைட்டாக மட்டும் இது பண்ணுறதுக்கு, இது வந்து டார்க்காக பண்ணுறதுக்கு. தென் இது வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர் இந்த மாதிரி எல்லாமே அப்ளை பண்ணுற மாதிரி எல்லா மாடல்ஸ் ட்ரெஸ் இருக்குது. இது வந்து மிரரோடு இருக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்சு இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிளஸ் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்து ஜுவல்லரி பாக்ஸ். ஜுவல்லரி பாக்ஸ் இது. இது அப்படியே போடும் போது பார்த்துக்கிறதுக்கு எப்படி இருக்குது. டி நகர் போகும்போது கண்டிப்பாக திஃபாக்கு ஒருத்தர் விசிட் பண்ணுங்கள். திஃபா கடையோட அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒருத்தரம் ட்ரை பண்ணி பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் நீங்களே போவீங்க. இதோட இந்த பிளாக் முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.